நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தவர்தான் மணிஷ் மிஸ்ரா. திருமணமான இவர் தனது மனைவியுடன் நவி மும்பையில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்தார். இவர் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி என்று தனது மனைவியை செல்போனில் தொடர்பு கொண்டார். அப்போது மனைவியிடம் தனக்கு கொரோனா வைரஸ் பரவி உள்ளதாகவும் தான் உயிர் பிழைக்க மாட்டேன் எனவும் தற்போது தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் எனவும் கூறிவிட்டு உடனடியாக தன்னுடைய தொலைபேசியின் இணைப்பை துண்டித்துள்ளார். இதனால் பதற்றமடைந்த மிஸ்ராவின் மனைவியோ தனது கணவரின் செல்போனுக்கு உடனடியாக மீண்டும் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் மிஸ்ராவின் செல்போனோ சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு விட்டது. அதன்பின் மிஸ்ரா தனது வீட்டிற்கு வரவே இல்லை. இதனால் பதற்றமடைந்த மனைவியோ தனது கணவரை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் அதன் அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்டனர். மிஸ்ராவின் செல்போன் சிக்னல் கடைசியாக கிடைத்த பகுதியில் ஆய்வும் செய்தனர். அங்கு மிஸ்ராவுடைய பைக், ஹெல்மெட் இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோதுதான் மிஸ்ரா வேறு ஒரு பெண்ணுடன் ஒரு காரில் பயணம் மேற்கொண்ட காட்சிகள் அதில் பதிவாகியும் இருந்தது. இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில்தான் விசாரணையை தீவிரப்படுத்த போலீசார் மிஸ்ரா மத்திய பிரதேசத்துக்கு பயணம் மேற்கொண்டதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவரை பிடிப்பதற்காக மும்பை போலீசார் மத்திய பிரதேசம் விரைந்தனர். அங்கு இந்தூரில் மிஸ்ரா வேறு ஒரு பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வந்ததை கண்டு போலீசார் அதிர்ச்சியும் அடைந்தனர். உடனடியாக மிஸ்ராவையும் அந்த பெண்ணையும் மும்பை அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில்தான் மிஸ்ராவுக்கு வேறு ஒரு பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருந்து வந்ததும் என்றும் இவர்கள் இருவருமே தனியாக குடும்பம் நடத்த விரும்பியதும் தெரிய வந்தது. இதற்காக திட்டம் தீட்டிய மிஸ்ராவோ தனது மனைவியை செல்போனில் தொடர்பு கொண்டு தனக்கு கொரோனா தொற்று இருப்பதாகவும் தான் உயிர் பிழைக்க மாட்டேன், அதனால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கூறினார். கூறிவிட்டு தன்னுடைய கள்ளக்காதலியுடன் இணைந்து மத்திய பிரதேசம் சென்றும் உள்ளார். அங்கு யாருக்கும் தெரியாமல் தனது கள்ளக்காதலியுடன் தனியாக குடித்தனம் நடத்தியும் வந்துள்ளார் என்பது போலீசாரின் தீவிரமான விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.